புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறாரா பிரதமர் மோடி, கள நிலவரம் எப்படி அப்படின்ற வகையில் தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிரதமர் மோடி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட போகிறாரு அப்படியான தகவல்கள் வந்து சமீபத்தில் வந்ததில்லை, கடந்த ஜனவரி மாதத்திலிருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக சொல்லணும்னா காசி தமிழ்ச்சங்கமம் அந்த நிகழ்வு தொடர்ந்தே வந்து அது போன்ற கருத்துக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. 11 மாநில பாஜக தலைவர்கள் மற்றும் முக்கியமான நிர்வாகிகள் எல்லோருமே கலந்துக்கிட்டாங்க. ஜேபி நட்டா வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை வச்சிருந்தார். அந்த கூட்டத்திலையும் பிரதமர் மோடி வந்து தென் மாநிலங்களில் போட்டியிடணும், குறிப்பாக வந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடணும் போன்ற கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்பட்டன. தலைமை இது குறித்து ஆலோசனை செய்து உரிய முடிவு வந்து எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஜேபி நட்டா வந்து தெரிவிச்சிருந்தார். அதனைத் தொடர்ந்து வந்து சமீபத்தில் வந்து எண்மண் எண் மக்கள் என்ற பெயரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பாத யாத்திரை மேற்கொண்டு வராரு. ராமேஸ்வரத்தில் இருந்து தொடங்கப்பட்ட அந்த பயணம் ராமநாதபுரம் வரும்போது அங்கே வந்து பாஜக நிர்வாகிகள் மக்கள் வந்து அவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. அப்போது நிர்வாகிகளும் மக்களும் வந்து பிரதமர் மோடி வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையை முன்வச்சாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருந்தார். தொடர்ச்சியாக அவர் வந்து உங்களோட கோரிக்கையை வந்து பிரதமர் கிட்ட வந்து நான் கொண்டு சேர்ப்பேன், பிரதமர் வந்து இங்கே போட்டிடணும்னா அதற்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை, பாஜகவுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தா தான் பிரதமர் மோடி வந்து இங்கே போட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாரு. 2024ல நிறைய பேர் கேக்குறீங்க மோடி ஐயா இங்க போட்டி போடணும், எத்தனை பேர் கேக்குறீங்க? எல்லாரும் கேக்குறீங்க மோடி ஐயா ராமநாதபுரத்துல தான் போட்டி போடணும், மோடி ஐயா எங்க ஊர்ல தான் போட்டி போடணும். அது எதற்குனா ஒன்று, மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்பு, அதுக்காக நீங்க கேட்டீங்க. இரண்டாவது, மோடி ஐயா வந்தானாச்சும் ராமநாதபுரத்தினுடைய பிரச்சனை தீருமா என்பது உங்களுடைய இயக்கம். ஒருவேளை மோடி ஐயா வந்தாங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை தீருமா, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய வறட்சியாக இருக்கக்கூடிய இந்த பிரதேசம் மாறுமா என்கின்ற கனவுதான் இன்னைக்கு ராமநாதபுரத்தில் மூன்றாவது நாளாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்திலையும் மகளிர் கேட்கிறது ஐயா மோடி ஐயாவை போட்டி போட சொல்லுங்க. அவர் மட்டுமல்ல பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் நடிகை மன குஷ்புவிடம் இந்த இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அவர் வந்து இன்னும் பிரதமர் மோடி எங்கு போட்டியிடறாரு அப்படின்றதெல்லாம் முடிவு செய்யப்படல, ஒருவேளை பிரதமர் வந்து நீங்க சொல்ற மாதிரி ராமநாதபுரத்திலே போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து வந்து திமுகவால் வெல்ல முடியுமா அப்படின்ற மாதிரியான கருத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு திமுக தரப்புல இருந்து எதிர்வினைகள் வந்த விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். ஒருவேளை பிரதமர் மோடி வந்து ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிட்டு அங்கே வந்து கள நிலவரம் எப்படி இருக்கும், முதல்ல வந்து ராமநாதபுரம் அந்த நாடாளுமன்ற தொகுதியோட நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது, அதுல வந்து 4 வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள தான் இருக்கு. ராமநாதபுரம், பரமக்குடி, திருவாடனை, முதுகுளத்தூர் உள்ளிட்ட 4 தொகுதிகளும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள வருது. திருச்சுழி தொகுதி இருக்கு, அது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற திருச்சுழி தொகுதியும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள தான் வருது. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி தொகுதியும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள தான் வருது. 6 சட்டமன்ற தொகுதிகள், அதுல வந்து 4 சட்டமன்ற தொகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே, 2 சட்டமன்ற தொகுதிகள் வெவ்வேறு மாவட்டங்களையும் வருது. அதுல பாத்தீங்கன்னா 4 சட்டமன்ற தொகுதிகள் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்காங்க, 2 சட்டமன்ற தொகுதிகள் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. உதாரணமாக பார்த்தோம்னா ராமநாதபுரம் வந்து திமுக வேட்பாளர் திரு கார்பஷ முத்துராமலிங்கம் வந்து எம்எல்ஏ இருக்காரு. அதே போல முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து எம்எல்ஏ இருக்காரு. திருவாடனையில் வந்து காங்கிரஸ் சார்பில் கருமாணிக்கம் வந்து எம்எல்ஏ இருக்காரு. பரமக்குடியில் வந்து திமுகவை சேர்ந்த முருகேசன் வந்து எம்எல்ஏ இருக்காரு. அதே போல திருச்சூரில் வந்து திமுகவை சேர்ந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு எம்எல்ஏவாகவும், அறந்தாங்கியில் வந்து திருநாகரசர் அவரோட பையன் ராமச்சந்திரன் வந்து எம்எல்ஏவாகவும் இருக்காங்க. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள்ள வர 6 சட்டமன்ற தொகுதிகளையுமே பாஜகவோ பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுகவோ இந்த முறை வந்து வெற்றி பெறல அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் சுதந்திரத்திற்கு பிறகு 1951லிருந்து 2019 வரைக்கும் இதுவரை 17 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதி வந்து எதிர்கொண்டிருக்கு. அதில் வந்து 6 முறை வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க, 4 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க, 3 முறை திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபார்வர்ட் பிளாக், தமாகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் சுயேச்சை ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த நவாஸ் கனி வந்து வெற்றி பெற்று எம்பியாக வந்து இப்போ இருக்காரு. 1998லிருந்து தான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இந்த மாதிரியான விஷயங்கள் பாஜக நம்ம பார்க்க முடியுது. 98ல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அதிமுக போட்டியிட்டு அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெறாங்க. 1999ல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பவானி ராஜேந்திரன் நின்று வந்து தோல்வியை தழுவுற விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். 2004லையும் அதே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக சார்பில் போட்டியிட்ட சே முருகேசன் வந்து அந்த தொகுதியில் வந்து தோல்வியை தழுவுறாரு. 2009 தேர்தலில் பாஜக அந்த தொகுதியில் வந்து தனித்து போட்டியிடுறாங்க. தற்போது திருச்சியோட எம்பியாகவும் காங்கிரஸின் முக்கிய தலைவராகவும் இருக்கிற திருநாகரசர் வந்து பாஜக சார்பில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 1,28,000 வாக்குகள் வந்து அந்த தொகுதியில் பெறாரு. அதே போல 2014 தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் பாஜக வந்து தமிழ்நாடு முழுவதும் தனித்து தான் களமிறங்கினாங்க. அந்த வகையில் ராமநாதபுரம் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் குப்புராமு போட்டியிடுறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 1,70,000 வாக்குகள் வந்து அந்த தொகுதியில் பெறது தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அந்த தேர்தலில் வந்து திமுக காங்கிரஸ் தனித்தனியாக போட்டிட்டாங்க அப்படின்ற விஷயங்களையும் வந்து இங்கே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. இறுதியாக கடைசியாக நடந்த தேர்தலில் 2019 தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நயினார் நாகேந்திரன் அந்த தொகுதியில் போட்டிடுறாரு. அவர் வந்து 3,48,000 வாக்குகள் வந்து அந்த தொகுதியில்
தொகுதியில் வந்து வாங்குறாரு. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர் நவாஸ்கனி கிட்டத்தட்ட 127,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெறாரு. அப்படி பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட 2009, 2014, 2019 ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் தான் வேட்பாளர்கள் வந்து போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் மூன்று முறையுமே வந்து தோல்வியை தழுவின விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. இரண்டு முறை கூட்டணி இல்லாமலும் ஒரு முறை கூட்டணியோடையும் போட்டியிட்டுமே கூட தோல்வியை தழுவுற விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியோட கடந்த கால அந்த தேர்தல் வரலாறு இப்படி இருக்கிறது. தற்போது அங்கு இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் வசம்தான் இருக்குது. இந்த நிலையில் மோடி அந்த தொகுதியில் போட்டிட்டால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தவிர பெண் வாக்காளர்களும் இஸ்லாமிய வாக்குகளும் கணிசமாக நிறைந்திருக்கிற அந்த தொகுதி. இப்படிப்பட்ட சூழலில் வந்து பிரதமர் மோடி அவரோட அந்த தேர்தல் விஷயங்களை பார்த்தோன்னா 2016 தேர்தலில் வாரணாசி தொகுதியில் போட்டிட்டு பிரதமர் மோடி வந்து எம்பி ஆகிறாரு, அதன் மூலமாக பிரதமராக வராரு. 2019 வந்து வாரணாசி மட்டுமல்லாமல் குஜராத்தில் இருக்கிற வதோதராலையும் பிரதமர் மோடி போட்டிட்டு இரண்டு தொகுதிகளிலுமே வெற்றிடுறாரு. பின்னாடி வந்து வதோதரால வந்து ராஜினாமா செய்கிற விஷயங்களையும் பார்க்குறோம். அந்த வகையில் இந்த தேர்தலில் வந்து 2024 வந்து வாரணாசியிலும் போட்டியிடுவார். கூடவே வந்து தென் மாநிலங்களில் குறிப்பாக வந்து ராமநாதபுரம் தொகுதியிலேயே அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. பிரதமர் மோடி போட்டியிட்டா அந்த தொகுதியில் போட்டியிட்டா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அவர் என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும் உள்ளிட்ட விஷயங்களை வந்து நம்ம பத்திரிகையாளர் பிரியனிடம் இது குறித்து வந்து நம்ம பேசணும். சார், இப்போ வந்து மோடி வந்து ராமநாதபுரம் தொகுதியில் 2024 போட்டியிடுறாரு அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் வருது. அது போக குஷ்பு வந்து சவால் விடுத்திருந்தாங்க, அவர் போட்டிட்டா யாராவது எதிர்த்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலையும் நிறைய கோரிக்கைகள் மக்கள் கிட்ட இருந்து வருது, நாங்க இது குறித்து வந்து பேசுவோம், பிரதமர் கிட்ட இதை நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடுதலா வந்து ஜே பி நட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா போன அந்த ஹைதராபாத்ல நடந்த கூட்டத்திலையும் இது குறித்து வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க, அவர் இங்க போட்டிடுவாரா, போட்டிட்டா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, ராமநாதபுரம் விஷயமே வந்து பாஜக கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா அங்க ராமேஸ்வரம் இருக்கிறது தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது ஏற்கனவே வாரணாசியில வந்து பிரதமர் போட்டி போட்டு வெற்றி பெற்றுட்டார். இப்போ ராகுல் காந்தி வந்து ரெண்டு தொகுதியில போட்டி போட்டார், அமேதி அண்ட் வயநாடு. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு பான் இந்தியா லெவல்ல ஒரு லீடர் அப்படின்ற முறையில நார்த் இந்தியாலையும் சரி சவுத் இந்தியாலையும் சரி ரெண்டு தொகுதியும் போட்டு வெற்றி பெற முடியும் காமிக்கிறதுக்காக போட்டி போட்டார். ஒவ்வொருத்தர் அமேதியில அவர் தோட்டாரு. பட் இப்ப வந்து இவருக்கு வந்து சவுத் இந்தியா அக்செப்டன்ஸ் வந்து இவருக்கு பிரதமருக்கு வந்து காமிக்கணும்ன்ற ஒரு அவசியம் வந்திருக்கு. சவுத் இந்தியாலையும் தான் பாப்புலரா இருக்கும் அப்படின்ட்டு. சோ அந்த அடிப்படையில வந்து வாரணாசியில போட்டி போடுற மோடி வந்து ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் லிங்க்ன்றது வந்து ஆதிகாலத்திலிருந்தே ஒரு ஆன்மீக தலங்கள் ரெண்டுமே வந்து இந்துக்களால் ரொம்ப போற்றப்படுறது. அதுக்கு போறத வந்து ஒரு பெருமையா கருதுறாங்க, அது புண்ணியமான நகரங்களா இருக்கு ரெண்டுமே. அவர் இருக்கும்போது காசியில போட்டி போட்டு வின் பண்ற தான் வந்து ராமேஸ்வரத்துல போட்டி போட்டோம், அதாவது ராமநாதபுரத்துல போட்டி போட்டோம் வின் பண்ணா அது வந்து அவங்களோட ஐடியாலஜிக்கும் ஏற்ற ஒரு இடமா இருக்கு. அந்த இந்துத்துவ ஐடியாலஜிக்கும் ஏற்ற ஒரு இடமா இருக்கிறதுனால ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரம் இருக்க ராமநாதபுரம் கான்ஸ்டியூன்சில போட்டி போடுறது போட்டி போட்டி வின் பண்ணலான்ற ஒரு ஐடியா தான் அவங்க இருக்காங்க. பட் அவங்களை பொறுத்த மட்டும் ராமநாதபுரம் கான்ஸ்டியூன்சியில அவங்க போட்டி போட்டா கூட அவர்களுக்கான வாய்ப்பு என்பது வந்து கொஞ்சம் ரொம்ப பிளான் பண்ணி அங்க ஒர்க் பண்ணலன்னா வந்து அவங்க வந்து தோல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா வந்து அவங்க வந்து சிடிவி அண்ட் பன்னீர்செல்வத்தோடைய அந்த ஆதரவை வந்து அவங்க வச்சுக்கணும். எல்லாத்தையும் வந்து அவங்க அவங்க கூட்டணியில் இருந்தாதான் வந்து வெற்றி கேக் வாக்கா இருக்கும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமா போயிடும் ஆக்சுவலா நிலைமை. உதாரணமா பாத்தீங்கன்னா 2019 பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து இவர் நவாஸ்கனி தான் வின் பண்ணாங்க ஆக்சுவலா. நவாஸ்கனிக்கும் அதுக்கு அடுத்து வந்து போட்டி போட்ட நேரா வாங்கியதற்கும் இடையில வந்து வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா அது வந்து 127,000 வாக்குகள் தான் வித்தியாசம். ஆனா அங்க போட்டி போட்ட அமமுக கேண்டிடேட் ஆனந்த் வந்து 146,000 ஓட்டு வாங்கினாரு. சோ இது நீங்க பாத்தீங்கன்னா அப்போ 127,000 டிஃபரன்ஸ்ல தான் வந்து நேரா நாயகன் தோத்தாரு. ஆனா ஆனந்த் வாங்கின ஓட்டு 141,000. சோ இந்த அடிப்படையில பாக்கும்போது நீங்க வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து டிடிவிக்காக ஓட்டு இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ஓட்டு இப்ப குறைஞ்சிருக்கலாம், நிச்சயமா அதுல பாதி கூட குறைஞ்சதா கூட வச்சுக்கலாமே. ஆனா இப்ப பன்னீர் வந்து பன்னீரும் டிடிவியும் இன்னைக்கு ஒரே மேடையில இருந்திருக்காங்க. நாளைக்கு வந்து அவங்க வந்து தொடர்ந்து தனியா போட்டி போடுற மாதிரியான ஒரு சூழல் பாஜக கூட்டணியில அவங்க இடம்பெற முடியாத ஒரு சூழல் உருவாக்கி வச்சுக்கோங்க. அவர்கள் வந்து சவுத்துல வந்து கிட்டத்தட்ட ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தேனி போன்ற தொகுதிகள்லாம் ஒரு எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையா இருப்பாங்க. அந்த சூழல்ல வந்து ராமநாதபுரத்துல நீங்க நிக்கிறது வந்து நீங்க ஸ்பிரிச்சுவலா உங்க ஐடியாலஜி படி நீங்க ஒரு பான் இந்தியா லீடர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நீங்க நிக்க விரும்பினால் நீங்க வந்து கண்டிப்பாக அங்க வந்து பன்னீர்செல்வம் டிடிவியோட ஆதரவு இல்லாம, ஏன்னா
அங்க இருக்கிற வந்து ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்கள் வந்து முக்கா முழுமையா 6% இருக்காங்க. எல்லோருமே வந்து பாஜகவை ஓட்டு போடுறவங்க கிடையாது, அதுல 3% போடுவாங்க. இப்ப இருக்கிற 6 கான்ஸ்டியூன்சில வந்து 4 கான்ஸ்டியூன்சி அசம்பிளி கான்ஸ்டியூன்சி டிஎம்கே இருக்கு, 2 கான்ஸ்டியூன்சி காங்கிரஸ் இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. தேவேந்திர குல வேளாளர் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. அப்புறம் முஸ்லீம்கள் அங்க வந்து தொண்டி கீழே கரை சுந்தரபாண்டிய பட்டம் போன்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து முஸ்லீம்களுடைய ஓட் பேங்க் ரொம்ப, அது முருகத்தூர் போன்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீமோட ஓட் பேங்க் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொன்று வந்து ஏன் நான் வந்து டிடிவி அண்ட் பன்னீரோடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கணும் மின்மதத்துன்னு சொல்றேன்னா, முக்குலத்தோர்கள் வந்து எடப்பாடியோட பாஜக கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா எடப்பாடி இருக்கிறதால அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்கன்றது ஒரு சந்தேகமான விஷயம். ஏன்னா முக்குலத்தோர் அடிபட்டத்துல நிறைய பேருக்கு பேசி பார்த்ததுல அவங்க எடப்பாடி மேல கடுமையான கோபத்துல இருக்காங்க. சோ எடப்பாடி கூட்டணியில பாஜக பிரதமர் போட்டின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து முக்குலத்தோரோட கோபத்தை வந்து எப்படி அவங்க பிரதிபலிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம அதிமுக என்ற கட்சியில வந்து சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு எடப்பாடி, டிடிவி கட்சியை விட்டு வெளில அமைச்சாரு, பன்னீரையும் ஆதரவு கொடுத்த பன்னீரையும் வெளில அமைச்சாருன்ட்டு முக்குலத்தோர்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க. இந்த மாதிரி முக்குலத்தோர்கள் சிறுபான்மையோர் அப்புறம் ஈவன் இவங்க நான் சொல்ற மாதிரி தேவேந்திர குல வேளாளர் ஒரு பகுதிகள் இப்படி எல்லாமே ஒரு அதிருப்தி ஓட்டு பேங்க் அங்க இருக்கிறதுனால பிரதமர் அங்க போட்டி போட்டாருன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு கூட்டணியை வந்து அவர் கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எஸ்பெஷலி பன்னீரையும் டிடிவியும் அவர் சேர்த்துக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதனால வந்து இந்த அடிப்படையில் அவர் நின்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் வந்து கடுமையான போட்டியை அவர் சந்திக்கக்கூடிய ஈவன் குறைந்த வித்தியாசத்தில் தோற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு என்பது இவருடைய கருத்து. பிரியன் அந்த தொகுதியில வந்து பிரதமர் மோடி போட்டியிட்டால் வந்து கடுமையான ஸ்ட்ராட்டஜி வந்து வகுக்கணும், குறைவான வாக்குகள் அவர் தோல்வியை தழுவுற கூட வாய்ப்பு இருக்கு, கடுமையான நெருக்கடிகள் சந்திக்கிற கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில இது குறித்து நம்ம பாஜக மாநில துணைத் தலைவர் கருணாகரன் வந்து பேசணும். பிரதமர் மோடி வந்து ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிட்டதா சமீபத்தில் சில கருத்துக்கள் வந்தது. அவர் பாஜக தலைவர் அண்ணாமலை கூட மக்கள் வந்து நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க, இதை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. குஷ்பு அவங்களும் இது குறித்து வந்து பேசியிருந்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ஒரு மாபெரும் தலைவர் காசியில போட்டியிடுறாங்க, அதே மாதிரி ராமேஸ்வரத்திலையும் போட்டியிட்டா தமிழக மக்களுக்கு ஒரு மிகுந்த அது ஒரு மகிழ்ச்சியான இன்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். அதுல எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. போட்டியிட்டால் வெற்றி உறுதியான ஒன்றாக இருக்கும், அதுலயும் மாற்றம் கிடையாது. அதான் சார் இப்ப என்னன்னா கடைசியா 3 தேர்தல்கிட்ட பாஜக வேட்பாளர் போட்டியிட்டும் ஒரு 1,00,000 அத பக்கத்துலதான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்பயுமே அந்த தொகுதியில வர 6 சட்டமன்ற தொகுதிகளில் 4 திமுகவும் 2 காங்கிரசும் இருக்கு. அது போக இஸ்லாமிய மக்களும் அதிகமா வசிக்கிறாங்க. சோ வந்து பாஜக வந்து வெற்றிக்கு வந்து கடுமையா போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதே போல ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் கூட்டணி இருந்தாதான் சாத்தியமாக முடியும். அந்த பிரச்சாரத்தையே கடுமையான விஷயங்களுக்கு அதாவது கொஞ்சம் தீவிரமா பண்ணாதான் வெற்றி சாத்தியம் அப்படின்னு மாதிரி வழக்கமான அரசியல் பார்வை பாரத பிரதமர் போட்டியிடும் போது நாம் பார்க்க முடியாது. இஸ்லாமிய சகோதரர்களும் முத்தலாக்கை கொண்டு வந்த காரணத்திற்காக இஸ்லாமிய பெண்களும் சகோதரிகளும் பெரிய அளவில் பாரத பிரதமர் அவர்களை ஆதரிப்பார்கள். அவருடைய தலைமையில் தான் இந்தியா இத்தகைய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த வளர்ச்சி மேலும் மேலும் உயர வேண்டும் என்பதில் எந்த மக்களுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இங்க இருக்கிற உள்ளே இருக்கிற பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரத பிரதமர் அவர்கள் தமிழக மக்களுடைய ராமநாதபுரம் மாவட்ட தொகுதியினுடைய அனைத்து மக்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக இருப்பார் என்பதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அவர் நிற்க வேண்டும் என்பது எங்கள் ஆசை என்று ஏற்கனவே மாநில தலைவர் சொல்லியிருக்கிறார். அது மிகவும் முன்கூட்டிய ஒரு கருத்து விவாதம். தமிழகத்திலேயே அது மாற்றத்தை உருவாக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவர் தமிழகத்திலே போட்டியிடுவதை தமிழக மக்கள் அனைவருமே அதை வேறு கண்ணோட்டத்தில் ஒரு மாபெரும் தலைவர் இங்கே போட்டியிடுகிறார், நாம் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கூட அது ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். பத்திரிகை பிரியனோட கருத்து ஒரு மாதிரி இருக்கு. அதே போல பாஜக மாநில துணைத் தலைவர் கருணாகரன் வந்து கண்டிப்பா வந்து நம்ம வெற்றி பெறுவோம், கூட்டணி அமைந்தாலும் அமையாவிட்டாலும் ஒரு பொதுவான வேட்பாளரா பிரதமர் மோடி வந்து எல்லாருமே ஆதரிப்பாங்க, மக்களோட ஆதரவு அவருக்கு இருக்கும், அதனால கண்டிப்பா வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரியான கருத்தை தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் மோடி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டிடுவாரா, போட்டிட்டு அவருக்கு அந்த சூழல் எப்படி இருக்கும், அவர் வெற்றி பெறுவாரா உள்ளிட்ட விஷயங்களை வந்து நம்ம இனிவரும் காலங்களில் தான் பார்க்க முடியும். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.